உலகத்தில் இருக்கிறவனை விட உனக்குள் பெரியவராய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே நான் சொல்லுகிறேன், ஊரில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பெரிதாக எண்ணாமல் உன் உயிரில் இருக்கக்கூடிய தேவனை இன்றைக்கு பெரிதாக எண்ணுங்கள். ஊரில் இருக்கக்கூடிய சங்கடம், ஊரில் இருக்கக்கூடிய பிரச்சனை, ஊரில் இருக்கக்கூடிய கொள்ளை நோய், ஊரில் இருக்கக்கூடிய தீமைகள், அதை பெரிதாக எண்ணுவதை நிறுத்திவிட்டு உன் உயிருக்குள்ளே ஒரு பெரியவர் இருக்கிறார். உன் உயிருக்குள்ளே ஜீவனாய் ஒரு பெரியவர் இருக்கிறார். அவரை பெருசா பாருங்க, அவரை மேன்மையா பாருங்க, அவரை மகிமையா பாருங்க. சீஷர்கள் பிறகுதான் புரிஞ்சுக்கிட்டாங்களா? ஆனா இன்னைக்கு பாருங்க, நம்ம ரொம்ப சூப்பரா புரிஞ்சுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியர் அழகா ஆழங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்போ வேதம் சொல்லுகிறது, ரோமரின் புஸ்தகம் 5:17 வாசிக்க கேட்போம். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. மனிதனுடைய பிறப்பு ஆதாம் என்ற வீழ்கையின் மூலம் ஆதாமின் பிறப்பாய் இருக்கிறது. அது மரணத்தை கொண்டு வருகிற ஒரு பிறப்பாய் இருக்கிறது. வசனம் சொல்கிறது, அந்த ஒரு ஆதாமனுடைய மீறுதல் குற்றத்தின் நிமித்தம் மனுக்குலத்தை மரணம் ஆண்டு கொண்டது. ஆனா இப்ப கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் கிறிஸ்துவை உடையவர்கள், ஜீவனை உடையவர்கள். அந்த ஜீவனை நாம் பெற்றபடினால் வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் மூலமாய் நாம் ஜீவனை அடைந்து இனி மரணம் நம்மளை ஆளுகை செய்யாது, நாம மரணத்தை ஆளுவோம். ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம். அப்போ இன்னைக்கு நல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க, மரணம் உங்களை ஓவர் கம் பண்ண முடியாது, வியாதி உங்களை ஓவர் கம் பண்ண முடியாது, சாபம் உங்களை ஓவர் கம் பண்ண முடியாது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, சில பேர் சொல்லுவாங்க தலை முழுகிற பிரச்சனை, தலை முழுகிறது என்ன, உலகமே முழுகிற பிரச்சனையா இருந்தாலும் சரி, உன்னை அது ஜெயிக்க முடியாது. வசனம் சொல்லுகிறது, ஜீவனை அடைந்த நம்மத்தான் அதை ஆளுகை செய்வோம் என்பது அதிக நிச்சயமான சத்தியம். நாம் ஆளுவோம், நாம் ஓவர் கம் பண்ணுவோம். தேவ பிள்ளையே, சீக்கிரத்தில் நீ ஜெயிக்க போகிறதை இந்த தேசம் பார்க்க போகிறது. சபை எல்லாவற்றையும் மேற்கொள்ளும், தேவ சபை மேற்கொள்ளும். பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ள முடியாது. எவெல்லாம் சபை மேல மோதுறாங்களோ அவங்க நொறுக்கப்படுவார்கள். யார் மேலாம் சபை மோதுதோ அவங்களும் நொறுக்கப்படுவாங்க. சபை சபைன்னு என்னையா, நம்ம நம்பர் 33 திருவள்ளூர் சீட்டையே சொல்றீங்களா? நீங்க தாங்க சபை. 33 திருவள்ளூர் ஸ்ட்ரீட்ல இருந்து அது ஒரு பில்டிங் கட்டடம், நம்ம கூடி ஆராதிப்பதற்கு. கர்த்தர் உனக்குள் வாசமா இருக்கிறார். இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்கிறியே, நீ ஒரு சபை, நீ தான் சர்ச். அப்போ நல்ல ஒரு தெளிவு நமக்கு வரணும், என்னன்னா ஆதாமின் கீழ் அத்தனை பேரும் மரணத்தால் ஆளப்படுகிறார்கள், கிறிஸ்துவின் கீழ் அத்தனை பேரும் மரணத்தை ஆளுகை செய்கிறார்கள், பலவீனத்தை ஆளுகை செய்கிறார்கள், எல்லா தீமைகளையும் ஓவர் கம் பண்ணுகிறார்கள். ஆனா இன்னைக்கு சபை அதை அறிய வேணும். அறியவில்லை என்றால் தான் ஆபத்து. மற்றவர்கள் அதை அறியாமல் இருக்கலாம். எபேசியரின் புஸ்தகத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு, வேகமே வாசிங்கள் பார்க்கலாம். எபேசியரின் புஸ்தகம் 4:18 நாம் வாசிக்க கேட்போம். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே, தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் இருந்து, கடவுளுடைய ஜீவன் வெளிப்பட்டிருக்கு, ஆனா அதை அறியாததுனால புரியாததுனால அந்த ஜீவனை அனுபவிக்காதவர்களாக அதற்கு அந்நியர்களாக இருக்கிறார்களாம். அப்ப இன்னைக்கு சபை புரிந்து கொள்ள வேணும், அறிந்து கொள்ள வேணும், நான் ஜீவனை உடையவன், ஜீவன் எனக்குள்ள வேலை பார்க்குது. ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார், இனி ஒருவரையும் நாங்கள் மாம்சத்தின்படி அறியோம். அப்படின்னு என்ன அர்த்தம், மாம்சத்தில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எல்லாருக்கும் குளிர் காய்ச்சல் வந்தால் நமக்கும் குளிர் காய்ச்சல் வரும், எல்லாருக்கும் காய்ச்சல் வந்தால் நமக்கும் வரும், எல்லாருக்கும் பலவீனம். ஏன்னா இந்த மாம்ச உடம்புல எல்லாரும் போல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனால்
ஒரு சுப்பீரியரான ஒரு மேட்ரிக் நடந்துகிட்டு இருக்கு. அதனால உள்ள லைஃப் இருக்கு, ஜீவன் இருக்கு. இந்த ஜீவன் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, எத்தனை பலவீனம், எத்தனை சூழல்கள், எத்தனை தாறுமாறுகள் வந்தாலும் எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் தெய்வ மக்களுக்குள்ளாக இருக்கிறது. அதை அறியணுமா, அதை புரிஞ்சு வச்சிருக்கணுமா? அது புரியவில்லை என்றால்தான் பாதிப்புகள். அப்ப இன்னைக்கு நீங்க அறிந்து கொள்ளுங்க, நீங்கள் ஜீவனை உடையவர்கள், நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்கள், நீங்கள் வார்த்தையை உடையவர்கள், நீங்கள் தேவனுடைய மகிமையை உடையவர்கள், கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்துல தீமை இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு, பாவம் இருக்கா இருக்கு, பிரச்சனை இருக்கா இருக்கு, விபத்துகள் இருக்கா இருக்கு, கொள்ளை நோய்கள் இருக்கா இருக்கு, பாதிப்புகள் இருக்கா இருக்கு, போராட்டம் இருக்கா இருக்கு, எல்லாமே உலகத்தில் இருக்கிறவனுக்கு இருக்கு. ஆனா கிறிஸ்தவனுக்கு அது கிடையாது, ஜீவனை பெற்றவனுக்கு அது கிடையாது. அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. சத்தமா வாசிங்க பார்க்கலாம், ரோமரின் புஸ்தகம் 8:2, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை, கிறிஸ்தவனாகிய என்னை, பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தில், அந்த லா, அந்த சட்டம், அந்த பிரமாணம், அந்த பிரமாணத்தில் இன்று நான் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறேன். பூமியில இருக்கான்னு கேட்டீங்கன்னா எல்லாமே இருக்கு, நோய் தொற்று இருக்கு, வைரஸ் கிருமி இருக்கு, என்னதான் இல்லை. ஆமா, இன்னைக்கு கொரோனான்றாங்க, இன்னும் போயிடும் பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள் நீங்க இதை பார்க்க தானே போறீங்க, இன்னும் சில நாட்கள்ல, சில மாசங்கள்ல, ஊரை விட்டு இல்லை, உலகத்தை விட்டு போயிடும். அதனால எல்லாம் சரியாயிடுச்சு நீங்க நினைக்கிறீங்களா? கிடையாது. இன்னும் அடுத்த வருஷம் வேற ஒரு மொரோனான்னு ஒன்று வரும், டொரானான்னு ஒன்று வரும், அதுக்கு ஏதாச்சும் ஒரு பேரை வைப்பாங்க. சுனாமி வரும், கொந்தளிப்பு வரும், பூமி அதிர்ச்சி வரும், எல்லாமே வரோங்க. இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஒருவர் இதை முன்பதாகவே அறிவித்து விட்டார், முன்பதாகவே இதை அவர் சொல்லிவிட்டார், முன்பதாகவே இதை அவர் சொன்னபடி நடந்துருச்சு. இல்லைங்க, மறுபடியும் வரோங்க, மறுபடியும் வரும், கொள்ளை நோய் வரும், தீமை வரும். இந்த உலகத்தில் இன்னைக்கு தேவ பிள்ளைகள், தேவ புத்திரர்கள் வெளிப்படுற வரைக்கும் இந்த பூமியிலே சீரழிவுகளும் தீமைகளும் பொல்லாப்புகள்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனா இங்க கவனிக்க வேண்டிய, ஆச்சரியப்பட வேண்டிய, பிரமிக்கப்பட வேண்டிய, மிகவும் கருத்தாய் ஆராய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, கிறிஸ்துவனை அது மேற்கொள்ள முடியாது. ஜீவன் பெற்றவன் என்றதான சத்தியத்தில் ஆழமாய் கட்டப்பட்டவனை எந்த தீமையும் ஓவர் கம் பண்ண முடியாது என்பதுதான் மாற்ற முடியாத வேத சத்தியமாய் இருக்கிறது. பல வருஷத்துக்கு முன்னாடி சரித்திர உண்மை, தமிழகத்தில் மெய்ஞானபுரம் அப்படின்னு ஒரு இடம் இருந்துச்சுங்களா, மெய்ஞானபுரம் ஒரு கிராமம் பல வருஷத்துக்கு முன்னாடி. அந்த கிராமத்தில் ஜான் தாமஸ் எழுதிட்டு வந்திருக்கிறேன், சரித்திரத்திலேருந்து எடுத்து நான் எழுதிட்டு வந்திருக்கிறேன். ஜான் தாமஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐயா, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர், ஜெபிக்கிறவர், மக்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கிறவர், ஊழியம் செய்யக்கூடியவர். இந்த ஐயா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக ஜெபிக்கிறவர், ஊழியம் செய்யக்கூடியவர். அவர் வாழ்ந்த அந்த நாட்களில் காலரா என்ற ஒரு கொள்ளை நோய், நோய் தொற்று அந்த கிராமம் எங்கிலும் பரவிச்சான். ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மெய்ஞானபுரம் என்ற அந்த ஒரு இடத்தை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா கிராமத்திலேயும் காலரா தொற்று, எல்லா கிராமத்திலையும் மக்கள் கொத்து கொத்தா சாகுறாங்களாம், கணக்கே இல்லையா. பல வருஷத்துக்கு முன்னாடி நேர்த்தியான சிகிச்சை இல்லை, நோய் தொற்று, மக்கள் மடிந்து போகிறார்கள். ஆனா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஆச்சரியமான ஒரு விஷயம், மெய்ஞானபுரத்தில் இந்த ஐயா இருக்கிற அந்த பகுதியில் மட்டும் ஒரு நபருக்கு கூட நோய் தொற்றோ, காலரா தொற்றோ, மரணமோ, வியாதியோ அந்த ஊரில் இல்லை. நடந்த ஒரு சரித்திர நிகழ்வு. அந்த ஊரில் இருக்கக்கூடிய கலெக்டருங்க, கிராம தலைவர்கள், அரசாங்க அதிகாரிகள்லாம் இந்த ஐயா கிட்ட வந்தாங்களாம், ஜான் தாமஸ் என்ற அந்த ஐயா கிட்ட வந்தாங்களாம். எப்படிங்க இது ஆச்சரியமாக இருக்குங்க,
உங்க கிராமத்துல மட்டும் நோய் தொற்று இல்லை, இந்த சுற்றி இருக்கிற எல்லா கிராமத்துலையும் நோய் தொற்று, எல்லாம் செத்து போறாங்க, கணக்கே இல்லை. எப்படிங்க, என்னாச்சுங்க? அந்த ஐயா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, நாங்கள் கிறிஸ்துவை உடையவர்கள், நாங்கள் கிறிஸ்துவை உடையவர்கள், நாங்கள் கிறிஸ்துவை உடையவர்கள். எங்க எனக்குள்ளும் என் குடும்பத்துக்குள்ளும் என் ஊருக்குள்ளும் ஆண்டவரை நம்புறவங்களுக்குள்ளும் இந்த நோய் கிருமி தொற்று வருவதற்கு வாய்ப்பே கிடையாது, அது வரவே வராது. இதுதான் ஜீவன், இதுதான் லைஃப். அப்போ இன்னைக்கு தேவ மக்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய நற்செய்தி என்ன? உனக்குள் ஒரு ஜீவன் இருக்கிறது, அது உனக்கு இன்னும் தெரியல. அந்த ஜீவன் உனக்குள் இருக்குன்னு தெரியாததுனால தான் பல பிரச்சனை நீங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா அந்த ஜீவனை நீங்க இன்னும் ஆக்டிவேட் பண்ணல, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவனை நீங்க இன்னும் தட்டி எழுப்பல, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அனாய்ட்டிங்க, அந்த ஜீவனை, அந்த மகத்துவமான தேவ மகத்துவத்தின் வல்லமைய உங்களுக்குள்ள வந்தாலும் அதை நீங்க தூண்டணும், தட்டி எழுப்பணும், ஆக்டிவேட் பண்ணணும். அப்பதான் அந்த ஜீவன் வந்து வெளியே உங்க லைஃப்ல, உங்க வாழ்க்கையில வேலை பார்க்க ஆரம்பிக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்லாம் இருக்குது, ஃபேன்லாம் இருக்குது, ஃபேனுக்கு ரக்கை இருக்குது, உள்ளே எல்லாம் ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க, நல்ல தரமான ஒரு ஃபேனு, எல்லாமே இருக்குது. ஆனால் எல்லாமே இருந்தும் ஓடுமான்னு கேட்டிங்கன்னா ஓடாது. எப்போ தான் ஓடுன்னு கேட்டிங்கன்னா, இது மின்சாரத்தோடு இணைக்கப்பட்டு மின்சாரத்தின் மூலமாய் தூண்டப்பட வேணும், தட்டி எழுப்பப்பட வேணும், ஆக்டிவேட் பண்ணப்பட வேணும். அப்பதான் இது வேலை பார்க்க ஆரம்பிக்கும். கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவன். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 10:10 சொல்லுகிறது, கிறிஸ்துவானவர் ஜீவன் உண்டாயிருக்கவும். அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தார். கிறிஸ்து சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். அப்ப கிறிஸ்துவுக்குள்ள வந்த உடனே அந்த ஜீவன் நமக்குள்ளதான் இருக்கு, வந்து விட்டது. ஆனா உங்களுக்குள்ள ஜீவன் வந்தாலும் நீங்க அந்த ஜீவனை ஆக்டிவேட் பண்ணலன்னா, தட்டி எழுப்பலனா, அதை தூண்டலனா, அதை நீங்க செயல்படுத்தலனா, உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசமே இருக்காது. பவுல் சொல்லுகிறார், 2 தீமோத்தேயின் புஸ்தகம் 1:6 வாசிக்கும் பொழுது, இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். இங்க ரொம்ப அழகா சொல்றாரு, அற்புதமா சொல்றாரு. உனக்குள்ள ஒரு கிஃப்ட் இருக்குப்பா, உனக்குள்ள ஒரு ஜீவன் இருக்குப்பா, உனக்குள்ள ஒரு ஆவின் வரம் இருக்குப்பா, உனக்குள்ள ஒரு தெய்வீக சக்தி இருக்குப்பா, அதை விட்டுறாத, அதை விட்டுறாத, அதை தட்டி எழுப்பு, அதை தட்டி எழுப்பு, அதை தட்டி எழுப்பு. வீட்டில் பாருங்க, நம்ம மனைவி தான் காஃபி போட்டு கொடுக்கணும், அவங்க தான் சமைக்கணும். இப்போ எனக்கெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கிச்சனில் போயிட்டு சுட தண்ணி வைக்க கூட நான் இன்னும் ட்ரைனப் ஆகலை. ஏன்னா என் மனைவி அப்படியே என்னை ரொம்ப செல்லமாக வச்சுட்ருக்காங்க. இப்போ எனக்கு சுடு தண்ணி வேணும்னா நான் என்ன செய்யணும்னா, எங்கள் ஒய்ஃப் தூங்கிட்டு இருக்காங்க, படுத்துட்டு இருக்காங்க, நான் அவங்கள தட்டி எழுப்பணும். தட்டி எழுப்பினாதான் எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும். நான் தட்டி எழுப்பலனா அவர்கள் எனக்கு பணிவிடை செய்ய போவது கிடையாது. தூண்டுவது, தட்டி எழுப்புவது, ஆக்டிவேட் பண்ணுவது. அப்போ பவுல் சொல்றாரு, பா உனக்குள்ள ஒரு பவர் இருக்குப்பா, ஜீவன் இருக்குப்பா, லைஃப் இருக்குப்பா, ஃபயர் இருக்குப்பா, அதை தீண்டு, அதை தட்டி எழுப்பு, அதை உனக்குள்ளிருந்து அதை வெளிப்படுத்துவதற்கான பிரயாசத்தில் இறங்கு. அப்படி இறங்கினாதான் அதனுடைய ஃப்ரூட்டை நீ அனுபவிக்க முடியும், பலனை பெற்று அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்றார். சரி, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ரொம்ப தெளிவாக அழுத்தமாக சொல்லிட்டு நான் இந்த செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். என்னன்னா, நாம் கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கிறபடினால் நமக்குள் ஆவியின் வல்லமை, ஜீவனின் வல்லமை, கிறிஸ்துவின் வல்லமை, எல்லா மகிமையும் நமக்குள்ள இறங்கியிருக்கு. அப்போ இதை நாம் எப்படி செயல்படுத்துவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த ஜீவன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஜீவனை எது தூண்டும், இந்த ஜீவனை எது தட்டி எடுப்போம், இந்த ஜீவனை எது ஆக்டிவேட் பண்ண வைக்கும். இப்போ இந்த ஃபேன் இருக்கு, இந்த ஃபேனை வந்து எது ஓட வைக்கும், மின்சாரம் தான் ஓட வைக்கும். இதுக்கு பாருங்க, அழகா ஒயரிங்லாம் பண்ணி ஒரு சுவிட்ச் கனெக்ஷன்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. இது ஓடு ஓடுன்னு சொன்னால் ஓடாது, சுத்தரா சுத்தம் தானு சொல்லிட்டு ஒரு கம்பு எடுத்துக்கிட்டு இடையில போயிட்டு அதை சொருகி சுத்து சுத்துன்னு சுத்தினா தற்சமையும் சுத்தம், அவ்வளவுதான், காத்தெல்லாம் ஒன்றும் வராது. ஆனால் அழகா ஒயரிங் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஆண்டவர் அப்படிதான் ஜீவனுக்கும் நமக்கும் ஒயரிங் பண்ணி வச்சிருக்காரு. அப்ப சுவிட்ச் போட்ட உடனே, சுவிட்ச் போட்ட உடனே ஃபேன் சுத்துற போல, ஏன்னா அந்த மின்சாரம் வந்து போய் தூண்டுது பாருங்க, தட்டி எழுப்புது பாருங்க, வேலை பார்க்க ஆரம்பிக்குது. அப்ப இந்த ஜீவன், நமக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவன் தான் எதை உண்டு பண்ணுதுன்னா, மரணம், ஆதாமின் கீழ் இருக்கக்கூடியவனை மரணம் ஆண்டு கொள்ளுகிறது, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கக்கூடியவர்களை ஜீவன் ஆண்டு கொண்டிருக்கிறது. அப்ப இந்த ஜீவன் தான் என்ன ஆக்குதுன்னா, சுகத்தை உண்டாக்குது, பலத்தை உண்டாக்குது, நன்மை உண்டாக்குது. அப்ப எது இந்த ஜீவனை தட்டி எழுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவன் சொல்றாரு, யோவன்ல கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 6:63 இயேசுவாகிய நான் சொல்லுகிற வசனம் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் வசனம், வார்த்தை. நிறைய பேர் நினைக்கலாம், ஏன் நீங்க எல்லாம் போயிட்டு அங்கதான் வருவீங்க, வேற எங்கேயும் போக மாட்டோம், அங்கதான் வருவோம், ஏன்னா அங்கதான் எல்லாமே இருக்கு. வார்த்தையினால்தான் வாதை நின்று போகும், வார்த்தையினால்தான் வாழ்க்கை வளமாக்கப்படும், வார்த்தை தான் ஜீவனை தூண்டும். வசனம், வார்த்தை, வார்த்தை தான் ஆவியும் ஜீவனுமா இருக்கு. அப்ப நான் சொல்றேன், பிசாசானவன் வியாதியை பத்தி பேசுவான், நீங்க வியாதியை பத்தி பேசாதீங்க, நீங்க வார்த்தையை பேசுங்க. பிசாசு பற்றாக்குறையை பத்தி பேசுவான், அவ்வளவுதான், இந்த ஏப்ரல் மாசம் முடிஞ்சு போச்சு, வேலைக்கு போகல, எப்படி வருமானம் வரப்போகுது, பிச்சை எடுக்க தான் போறேன், கையேந்தி தான் பிழைக்க போற, வேற வழியே கிடையாது, இப்ப பஞ்சத்துல நீ சிக்கிக்கிட்டேன்னு பிசாசானவன் பற்றாக்குறையை பேசுவான். நீங்க என்ன பேச போறீங்க, பற்றாக்குறையை பேச போறீங்களா? பற்றாக்குறையை பேசுனீங்கன்னா மரணம் ஆக்டிவேட் ஆகும், வார்த்தையை பேசுனீங்கன்னா ஜீவன் ஆக்டிவேட் ஆகும். நீங்க என்ன பேச போறீங்க, வார்த்தையை பேச போறீங்க. நான் என்ன வார்த்தையை பேச போறேன், கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடம் குறைவுபட மாட்டேன், கூட நான் குறைவுபட மாட்டேன், ஓட்டாண்டியா போக மாட்டேன், என்ன கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன், அவர் என்ன போஷிப்பார், என்ன உடுத்து வைப்பார், என்ன நடத்துவார் அப்படின்னு நீங்க பேசும்போது ஜீவன் தட்டி எடுப்பப்படுகிறது, ஜீவன் ஆக்டிவேட் பண்ணப்படுகிறது. பிசா சொல்வான், பாரு வயசாயிட்டே போது நடக்க முடியல, பாரு உன்னால மூச்சு வாங்குது, பாரு முன்ன மாதிரி பேச முடியுதா, உன்னால மூச்சு வாங்குது, கண்ணு பாரு, இப்ப பாரு பார்வையை சரியா தெரியல, மங்களாயிட்டு போகுது, பாரு முடியல, நரைச்சு போயிட்டு போயிட்டு இருக்கு, பாரு முட்டி வலிக்குது, இடுப்பு வலிக்குது, அவ்வளவுதான், வயசாயிடுச்சு உனக்கு, 30, 35 ஆரம்பிச்சிருவாங்க, சில பேருக்குலாம் 25 ஆரம்பிச்சிருவான், அவ்வளவுதான் உங்க லைஃப போச்சு. நீங்க என்ன பேச போறீங்க, ஆமா இந்த காலத்திலலாம் சத்தான உணவே இல்லை, சத்தே இல்லை, செத்து போக வேண்டியதுதான், இப்படியே பேசிட்டு இருக்க போறீங்களா? வசனத்தை பேசுங்க, முதிர் வயசான கூட பிரச்சனையே இல்லை, கனித்தந்து புஷ்டியும் பசுமையுமாய் நான் இருப்பேன், நன்மை நாள் என் வாயை திருப்தி ஆக்கி கழுகுக்கு சமானமாய் என் வயதை வாழ வயது போல மாற்றுவார் என்பதுதான் அவர் சொன்ன வார்த்தை. அந்த வார்த்தையை பேசுங்கன்ற உலகத்தின் செய்திகள் இல்லையா, இன்னைக்கு நல்ல செய்தியை கேட்க முடியுதா? கிடையாது. எந்த செய்தி உணவீங்க, எந்த நியூஸ் உணவீங்க, உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ற செய்தியா கூட இருக்கட்டும், ஒரு நற்செய்தியை கேட்க முடியுதா? இல்ல. இந்த காலையில் இந்த செய்தியை கேட்கிற தெய்வ பிள்ளை, நீ நற்செய்தியை கேட்கிறாய், உன் செவிகள் ஆசீர்வதிக்கப்பட்டது, உன் காதுகள் ஆசீர்வதிக்கப்பட்டது, உன் கண்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது, இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. ஏன்னா நீ நல்ல செய்தியை கேட்கிற. லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 4 பிசாசு வந்து பேசுறான், இயேசுநாதரே பசிக்குது உமக்கு, என்ன பண்ணுங்க, கழுகளையெல்லாம் அப்பமாக்கி புசியுங்கள். அது அவருக்கு தெரியாதா, இவர் ஒன்று என்ன சொல்லலை, சண்டை பிடிக்கல, இவர் வாய் திறந்து வசனத்தை பேசுறாரு,
இவர் வாய் திறந்து வார்த்தையை பேசுறாரு. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே, எழுதியிருக்கிறதேன்னு பேசுறாரு. நீ அப்படி பண்ணு, நீ இப்படி பண்ணு, பிசாசு 1000 டக்கர் அடிச்சு பேசுறான். ஒருவேளை நான் சொல்றேன், உங்களுக்கு இதுவரைக்கும் பிசாசின் சத்தம் உங்க காதில் கேட்டுச்சா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா இப்ப கொஞ்சம் கூடுதலாவே கேட்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா தனியா இருக்கீங்க, குடும்பமா இருக்கீங்க, வீட்லயே இருக்கீங்க, 4 செவத்துக்குள்ளாரே இருக்கீங்க, வெளியும் போக முடியாததா இருக்கு. ஒரு முடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில பல நெருக்கங்கள் பார்க்கிற பல அனுபவத்துல பிசாசு கூட பல நேரத்தில் உங்க காதில் பேசுறது நீங்க கேட்கலாம். எங்கேயும் வைரஸ் கிருமி பரவிட்டு இருக்கு பார்த்து அப்படியே காற்றுல அடிச்சுட்டு வந்துட போது, அங்கங்கே சென்னையில் கூட நிறையா பரவிட்டு இருக்கான், அடுத்தது உங்கள் ஏரியா தான்ற மாதிரிலாம் கேட்கும் கேட்கும். என்ன பேச போகிறீங்க? கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் என் வீட்டையும் வேலி அடைத்து பாதுகாத்திருக்கிறார். நாங்கள் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறோம், ஆரோக்கியமான சட்டையில் இருக்கிறோம். அவர் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கு, அந்த சட்டைக்குள்ளதான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் என்பது எழுதிருக்கிற எழுதப்பட்ட வசனம். அந்த வசனத்தை பேசினா ஜீவன் ஆக்டிவேட் ஆகும், ஜீவன் தூண்டப்படும், ஜீவன் தட்டி எழுப்பப்படும், ஜீவன் வேலை பார்க்க ஆரம்பிக்கும். அவ்வளவுதான் போல் இருக்கு. கொஞ்சம் கஷ்டம்தான் இது வரைக்கும். சில பேர் இன்னும் சொல்லிட்டு இருக்கோம், இது மாதிரி வந்ததே இல்லையே, இது மாதிரி வந்ததே இல்லையே, இது மாதிரி வந்ததே. நீ புதுசுப்பா இந்த உலகத்துக்கு, இந்த உலகம் பெருசு, சரித்திரம் பெருசு, வரலாறுகள் பெருசு. நீ குழந்தை, நீ பிறந்து 20 வருஷம், 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம் ஆச்சு. சரித்திரத்தை புரட்டி பாருங்கள், இதை விட கொடூரமான நாட்களை நம்முடைய முன்னோர்கள் சந்தித்திருக்கிறார்கள், இதை விட அபாயங்கரமான நாட்களை நம்முடைய முன்னோர்கள் அனுபவித்திருக்கிறார்கள், இதை விட மிக கொடூரத்தனமான சம்பவங்கள் உலகத்தில் நடந்திருக்கிறது. அதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இது ரொம்ப நல்ல காலங்க, ரொம்ப நல்ல காலம், பெட்டரான காலங்கள். நல்ல காலத்தில் அப்பா உங்களை வச்சிருக்காரு. வாழ்வில் இருக்கக்கூடிய வருத்தங்களை பெரிதாக எண்ணாமல் வாழ்வு தரக்கூடிய வார்த்தைகளை பெரிதாக பேசுங்கள். யாரும் கவனிக்கல, கேட்பார் யாரும் இல்லை, கைவிட்டாங்க போல இருக்கு. அவ்வளவுதான் சொல்லி பிசாசு பேசும்போது நீங்களும் அதையே பேசிக்கிட்டு இருக்காம, வேண்டினோர் எல்லாம் விடை பெற்ற போது, ஓஹோ, வேண்டினதெல்லாம் எனக்கு தந்தி. அப்படி பாருங்க, வீட்டில் உட்காந்து நீங்க புலம்பல் பாடிக்கிட்டு இருக்க கூடாது, குறை பாடிக்கிட்டு இருக்க கூடாது, எல்லாம் கைவிட்டுட்டாங்கன்னு பாடிட்டு இருக்க கூடாது. வேண்டினோர் எல்லாம் விடை பெற்ற போது, வேண்டினதெல்லாம் எனக்கு தந்தி, பரதேசியா நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தி, பரதேசியா நான் தங்கினதை சுதந்திரமாக மாற்றி தந்தி. என்னன்னா உம்ம நம்பி வந்தே, அவரை நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கோங்க. நான் வெக்கப்படல, உம் தயை என்னை, அவர் தயை என்னை கைவிடாது, என்னை காப்பாற்றும். நான் சொல்லட்டுமா, உன்னுடைய மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு இந்த ஒரு செய்தி தீர்வாய் இருக்க போகிறது. நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம், அப்படியே சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, வழி மேல விழி வச்சு பார்த்துக்கிட்டு இருக்குங்க, இது நிச்சயமாக உனக்கு தீர்வாக இருக்க போகிறது கிடையாது. வார்த்தை ஒன்றே உன்னை ஏமாற்றாது, வார்த்தை ஒன்றே உன் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அர்த்தத்தையும் தீர்வுகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக அமைந்து விடுகிறது. அப்ப நான் சொல்றேன், கஷ்டம், வருத்தம், வேதனை எல்லாமே நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா மரணம், மரண சக்தி ஆக்டிவேட் ஆகுது. என்ன, ரோமரின் புஸ்தகம், நான் முடிச்சிடறேன், சீக்கிரமாக நான் முடிச்சிடறேன், 5-10 நிமிஷத்தில் நான் முடிச்சிடறேன். ரோமரின் புஸ்தகம் 8 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவின் சிந்தை. ரோமர் 8:6 பார்க்கலாம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். வசனம் சொல்லுது மாம்ச சிந்தை மரணத்தை ஆக்டிவேட் பண்ணுது, ஆவின் சிந்தை ஜீவனை ஆக்டிவேட் பண்ணுது. அப்போ ஆவின் சிந்தை என்றால் வசனம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வசனம் ஆவி, ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. நீங்க வசனத்தை பேச பேச பேச, வார்த்தையை பேச பேச, லைஃப், ஜீவன் ஆக்டிவேட் ஆகுது.
மாம்ச சிந்தை மரணம். அப்போ மாம்சமா நீங்க சிந்திக்க 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 எது ஆக்டிவேட் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா மரணம் ஆக்டிவேட் ஆகுது, மரணம் செயல்பட ஆரம்பிக்குது. அப்போ நான் சொல்றேன், கர்த்தர் சொல்றாரு, ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நான் உனக்கு முன்பதாக இன்று இதனை வைத்தேன். ஆளு ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க, நீயும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படி ஜீவனை தெரிந்து கொள். சில நேரத்தில் நான் பார்த்துருக்கேன், எங்கள் ஸ்கூலில் நடந்த ஒரு சம்பவம், எக்ஸாம் நடந்துட்டுருக்கோம், டீச்சருக்குன்னு சில பிடிச்ச பிள்ளைங்களாக இருப்பாங்க, அது எல்லா கிளாஸ்லேயும் இருக்கும், டீச்சருக்குன்னு சில பிள்ளைங்க பிடிக்கும், டீச்சர் அப்படியே டெஸ்க் பார்த்துட்டே போவாங்க, எக்ஸாம் எழுதும்போது அப்படியே பார்த்துட்டே போவாங்க, யாருக்குமே தெரியாது. இந்த சூஸ் இந்த பெஸ்ட் ஆன்சர் இருக்கும் பாருங்கள், அழகாக அந்த டெஸ்கில் போயிட்டு டீச்சர் என்ன பண்ணுவாங்கன்னா விரல வச்சுட்டு போயிடுவாங்க, அது பே பேன் முழிச்சுட்டு இருக்கோம், அந்த ஸ்டூடெண்ட் முழிச்சுக்கிட்டு இருக்கோம், நாலு ஆன்சர் இருக்கு, அஞ்சு ஆன்சர் இருக்கு, ஆறு ஆன்சர் இருக்கு, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர், எதை சூஸ் பண்ணுறதுன்னு தெரில. அழகாக டீச்சர் வரும், அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பிடிச்ச டீச்சர் நேராக வரும், விரலை கரெக்டாக எது பெஸ்ட் ஆன்சரோ அங்கே விரலை டச் பண்ணிட்டு போயிடும், ஸ்டூடெண்ட் கண்டுபிடிச்சப்போ கண்டுபிடிச்சிட்டு காட்டி கொடுத்துட்டாங்கப்பா இதான் ஆன்சர். கடவுள் காட்டி கொடுக்குறாருங்க, உபாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரத்தில் கடவுள் காட்டி கொடுக்குறாரு, உனக்கு முன்னாடி ஜீவன் இருக்கு, உனக்கு முன்னாடி ஆசீர்வாதம் இருக்கு, உனக்கு முன்னாடி சாபம் இருக்கு, உனக்கு முன்னாடி லைஃப் இருக்கு. உபாகமம் 30:19, நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன் என்று, உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் என்று சாட்சியாய் வைக்கிறேன். ஆகையால் நீயும், நான் சொல்றேன் வீட்டில் இருக்கிற தெய்வ பிள்ளையே, என் அன்பு குழந்தையே, நீயும் உன் சந்ததி, உன் குழந்தைகள், உன் பின் சந்ததிகள், உன் ஜெனரேஷன் பிழைக்கும்படிக்கு அப்பா கொண்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவரே சொல்லி கொடுக்குறாரு, வேணாம் மரணத்தை வேணாம் சாபத்தை வேணாம், நீ ஜீவனை சூஸ் பண்ண, ஜீவனை தெரிந்து கொள். அப்ப பாருங்க, நீங்க எவ்வளவு நல்லா இருக்கணும்னு அவர் விருப்பமா இருக்கிறாரு பாருங்களேன், நீங்க உங்க குடும்பம் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும், நீங்க ரொம்ப அழகா இருக்கணும், நீங்க ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணும், நீங்க ரொம்ப வெல்த்தியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், நிம்மதியா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், கொண்டாட்டமா இருக்கணும்ன்றதுல நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அவர் சொல்ற, நீ சூஸ் பண்ணு, நீ தேர்வு செய்ய. அப்போ அந்த ஜீவனை தேர்வு செய்யன்னு சொல்றாரு இல்லையா, அப்ப அந்த ஜீவன் எப்ப லைஃப்ல வெளிப்படும்னா, ரோமர் 8 வாசிச்சோம், ஆவின் சிந்தை ஜீவனும் சமாதானம். ஜீவன் எப்பங்க ஆக்டிவேட் ஆகும், ஜீவன் எப்பங்க செயல்படும், ஆவின் சிந்தை. உன் மைண்ட்ல உலகத்தின்படி எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை பண்ண போறோம், எண்ணத்தை கிழிக்க போறோம், எண்ணத்தை வியாபாரம் பண்ண போறோம், சூழ்நிலை இப்படி போயிட்டு இருக்கு, அவ்வளவுதான் எல்லாம் ஊத்தி மூடுன்னு சொன்னீங்கன்னா அது ஆவின் சிந்தை இல்லைங்க, அது மாம்ச சிந்தை. அந்த மாம்ச சிந்தை பேசிக்கிட்டே இருந்தா மரணம் ஆக்டிவேட் ஆகும், மரணம் செயல்பட ஆரம்பிக்கும், மரணம் பலவந்தம் பண்ணும். பயந்துக்கிட்டே இருந்தா, வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தா, அதான் பாருங்க, இன்னைக்கு கூட நான் கூட சொல்லலை, நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்த உலகத்திலேயே இன்னைக்கு இப்போ ப்ரெசண்ட்டு கொரோனா வைரஸ் கிருமியை விட ரொம்ப அபாயங்கரமான ஒரு வைரஸ் கிருமி எதுனானா, கொரோனாவை பற்றி மனிதனுக்கு இருக்கக்கூடிய பயமா, அதான் பெரிய வைரஸா, கொரோனா வைரஸ் கூட பெரிய ஒண்ணும் பவர் ஒன்றும் இல்லையா, அதை மேலே ஒரு பயம் இருக்கு பாருங்க மனுஷனுக்கு, அதுதான் என்னையா. அப்போ அந்த வைரஸ் கிருமி மேலே பயமே இருக்க வேணாமா, அப்போ நாங்கள் திறந்து விட்ட மாதிரி நாங்கள்லாம் போய் ஊர் சுத்த போகிறோன்றீங்களா, எங்கள் ஐயாவே சொல்லிட்டாருன்னு, நானே ஐயாவே அடக்கி வாசிக்கிறேன் வீட்டில், எங்கேயும் போகிறதில்லை. தேசத்துக்கும் சட்டத்திற்கும் மற்ற மக்களுடைய நலன் கருதி வீட்டில் இருப்பது நல்ல ஒரு விஷயம், தப்பு கிடையாது, ஆனால் பயத்தில் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பாதுகாப்பில் நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம், பயத்தோடு இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்போ மாம்ச சிந்தை மரணத்தை தூண்டுகிறது, ஆவின் சிந்தை ஜீவனை தூண்டுகிறது. அப்போ வார்த்தை பேசுங்க, வசனத்தை பேசுங்க, நல்லா பேசுங்க, தைரியத்தை பேசுங்க, நம்பிக்கையை பேசுங்க, பாசிட்டிவாக பேசுங்க, பெஸ்டாக பேசுங்க, பிளஸ்ஸிங்ஸை பேசுங்க, வார்த்தையை பேசுங்க. 6000 வாக்கு தத்தத்தை கொடுத்துருக்கிறாரு, அதை நீங்கள் காலம் ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருக்கலாம், ஜீவன் தூண்டப்படும், ஜீவன் வெளிப்படுத்தப்படும், உன் வாழ்க்கை அவ்வளோ மகிமையாய் காணப்படும். பவுல் அழகாக சொல்கிறார், தீமோத்தேயு சும்மா இருக்காதப்பா, சும்மா இருக்காத,
உனக்குள் இருக்கக்கூடிய வல்லமைய, அந்த ஜீவனை, அந்த லைஃப, அந்த அக்னிய, அந்த ஃபயர, அந்த ஆவி நிறைவ தட்டி எழுப்பு, தீண்டு, ஆக்டிவேட் பண்ணு. சும்மா இருக்காத, நான் சொல்ற தெய்வ மக்களை சும்மா இருக்காதீங்க. வீட்டில் சும்மா உட்காந்துட்டு இருக்காதிங்க, சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்காதிங்க, ஒவ்வொருத்தர் ஒருத்தர் ஏதாச்சும் ஒன்று வெறுப்பேத்தி பேசிக்கிட்டு இருக்காதிங்க. வீட்டில் இருந்தால் கூட ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். நாடிகடி சொல்றது போல ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை, 30 நிமிஷத்துக்கு ஒரு முறை, 15 நிமிஷத்துக்கு ஒரு முறை, 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசுங்க, வசனத்தை பேசுங்க, வார்த்தையை பேசுங்க, தேவனோடு இருக்கக்கூடிய தொடர்பை பேசுங்க, நல்ல விஷயங்களை பேசுங்க, நல்ல ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் பாட்டு பாடுங்க, அர்த்தமான பாட்டு பாடுங்க. இயேசு சொன்னார், வசனமாவின் ஜீவன் சொல்லல, நான் சொன்ன வசனம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னதை பத்தி சொல்றாரு. நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க பைபிள் இருக்கிறது எல்லாமே ஆவியும் ஜீவன்றாங்க. இல்ல, இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகா கிளியரா சொல்ற, நான் சொன்ன வார்த்தை. ஏன்னா இதே பைபிள்ல தான் பயமுறுத்துகிற வார்த்தையும் இருக்கு, இதே பைபிள்ல தான் சபிக்கிற வார்த்தையும் இருக்கு, திட்டுற வார்த்தையும் இருக்கு. ஆனா கிறிஸ்து சொல்றாரு, நான் சொன்ன வசனம்தான் ஆவியின் ஜீவனமா இருக்கு. அதை எடுங்க, அதை சூஸ் பண்ணுங்க, அதை பேசுங்க. உங்கள் வாழ்க்கையில ஜீவன் ஆக்டிவேட் ஆகும், ஜீவன் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஜீவன் வெளிப்பட ஆரம்பிச்சதுன்னு சொன்னா உங்க வாழ்க்கை பிரைட்டா இருக்கும், உங்க ஊழியம் பிரகாசமா இருக்கும். அந்த ஜீவன் வெளிப்பட ஆரம்பிச்சதுன்னா அதான் அந்த ஷைன், அந்த பிரகாசம். இருளில் கூட அந்த இருள் உங்களை மேற்கொள்ளாது, தீமை உங்களை மேற்கொள்ளாது, பற்றாக்குறை உங்களை மேற்கொள்ளாது. நீங்க ஓவர் பண்ணி ஜெயிப்பீங்க. அப்ப என்ன சொல்ல போறீங்க? ஒவ்வொரு நாளும் உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம்தய என்னை கைவிடல, உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம்தய என்னை கைவிடல, வெறும் கையா கடந்து வந்தே இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தே, வெறும் கையா கடந்து வந்தே பல பரிவாரங்கள் எனக்கு தந்தீர்கே. எல்லோக்கே 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 நான் உம்மை தூதிப்பேன், எல்லோக்கே 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 நான் உம்மை தூதிப்பேன். உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம்தய என்னை கைவிடல, உம்மை நம்பி வந்தே நான் வெட்கப்படல, உம்தய என்னை கைவிடல. யோசித்து பாருங்க, உங்க வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது அற்பமா ஆரம்பிச்சிங்கல்ல, நான் அதை தான் சொல்வேன். ஆனா இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ நிறைவுகள் உங்களுக்கு கொடுத்துருக்காரு. குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்திவிட்டு நிறைவுள்ள ஆண்டவர் கூடவே இருக்கிறார் என்ற நிறைவின் சிந்தையோடு தேவனை ஒவ்வொரு நாளும் மகிமைப்படுத்துங்க. இந்த குருத்தோலை ஞாயிறு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஞாயிறு. வசனம் சொல்லுகிறது, சியோன் குமாரத்தியை மகிழ்ந்து களிக்கூறு, சியோன் குமாரத்தியை மனவாட்டி சபையை கம்பீரித்து ஆர்ப்பரி, உன் ராஜா ரட்சிக்க, உன் ராஜா இன்றைக்கு ஜீவனாய், உன் ராஜா உன்னை விடுதலையாக்க, உன் ராஜா உன்னை ஆசீர்வதிக்க இன்னைக்கு வந்திருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாறும், மனரமியமாக இருங்க. கர்த்தரை காலத்தில் மகிமைப்படுத்துங்க, ஜீவனை பேசுங்க, என்னைக்கும் வசனத்தை பேசுங்க, ஜீவன் வெளிப்படும். மாம்ச சிந்தையின்படி உலக பிரகாரமாய் பேசுறதை நிறுத்துங்க. அப்படி பேசுனீங்கன்னா மரணம் ஆக்டிவேட் ஆகும், வார்த்தை பேசினா ஜீவன் ஆக்டிவேட் ஆகும். வார்த்தையின் கனெக்ஷனில் தொடர்பில் இருங்க, வரும் காலங்கள் மேன்மையான நாட்களாக உருவாகும். அப்போ ஜீவனுக்கு தீனி அதிகமா போடுங்க, ஆவின் சிந்தைக்கு தீனி அதிகமா போடுங்க. மாம்ச சிந்தைக்கு தீனி போடாதீங்க. மாம்ச சிந்தைக்கு நீங்க தீனி போடலைன்னா மாம்சம் மரணத்தை தூண்டாது. பாருங்க, பைக் எடுத்து ரொம்ப நாளாச்சு, தினமும் வெளியே போவேன், பைக் எடுத்து ரொம்ப நாள். இன்னைக்கு காலையில பைக் எடுத்து ஸ்டார்ட் பண்ணலன்னா அரை மணி நேரமா அடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அதை நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. பாருங்க, யூஸ் பண்ணாதனால அதனுடைய செயல் ஆக்கங்கள் குறைந்து போயிருது. எதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ, உபயோகப்படுத்திக்கிட்டே இருக்கீங்களோ புது புலிவாக இருக்கும். யூஸ் பண்ணுறதை நிறுத்திட்டீங்கன்னா கொஞ்ச நாள் அது தானாகவே மடிந்து போயிடும். நான் சொல்கிறேன், மரணத்தின் சிந்தையை யூஸ் பண்ணாதீங்க, அது தானாகவே மடிஞ்சு போயிடும்.
மரணம் மரித்து போகும். ஜீவனை ஆக்டிவேட் பண்ணணுமா, ஆவின் சிந்தையில் இருங்க, வசனத்தை பேசிக்கிட்டே இருங்க, ஜீவன் ஆக்டிவேட் ஆகும், வாழ்க்கை பிரைட்டாக மாறும். நீங்கள் மெய்யாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கிருபையும் சமாதானமும் உங்களோடு கூடவே இருக்கட்டும்.